Hi friends, welcome back to JAYAM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய பப்பிய ஃபர்ஸ்ட் டே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். நம்மள பல பேத்துக்கு வீட்டுல பெட்டா ஒரு டாக் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கேற்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு பப்பி வாங்குறதுக்கு டிசைட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பப்பியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த ஃபர்ஸ்ட் டே அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அதை எப்படி நம்ம தூங்க வைக்கணும், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டவுட்ஸோடு உள்ளவங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம வீட்டோட செல்லத்தை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம வீட்டுக்கு புதுசாக கூட்டு வரக்கூடிய டாகாக இருந்தாலும் சரி, பப்பியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 48 டேஸ்க்கு அது என்ன பண்ணுதோ அதை அதோட ரெகுலர் ஹேபிட்டாகவே மாறிடும். நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய பெட் ஒரு டாகாகவும் இருக்கலாம், பப்பியாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பப்பியாக இருந்தால் அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பப்பி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 மந்த் வர உள்ள எல்லா டாக்ஸையுமே நம்ம வந்து பப்பின்ற இந்த கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பப்பியை வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பிளேஸ், நீங்கள் உங்கள் டாகை கேஜில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பப்பியை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் முதல் நாள்லேருந்தே அதை கேஜில் விட்டு பழக்கிடணும். இல்லை நீங்கள் அது வந்து பப்பியாக இருக்குது, கொஞ்ச நாள் நம்ம கூடையே இருக்கட்டும், அடுத்து நம்ம அதை கேஜில் போட்டு பழக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாக் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து கேஜில் விட்டு நம்ம பழக்கவே முடியாது, அந்த செட்டப்புக்கு செட் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் டாகை கேஜில் போட்டு வளர்க்க போகிறீங்கன்னா அதை கேஜ்லேயே விட்டுருங்க. இல்லை உங்கள் டாகை ஏதோ ஒரு சர்ட்டன் பிளேஸில் வச்சு வளர்க்க போகிறீங்கன்னா அந்த பப்பி அந்த சர்ட்டன் பிளேஸ்லேயே வந்து எப்போவுமே வச்சுருங்க. இல்லை உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம், உங்கள் வீட்டில் அது எங்கே வேணால் இருந்துக்கலாம். அடுத்ததாக ஃபுட், உங்கள் பப்பி ஏற்கனவே இருந்த இடத்துல என்ன சாப்பிட்டு பழகி இருந்துச்சோ அதையே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் பப்பி வந்து ஒரு 35 டேஸ் ஓல்டு பப்பி, இதுவரை அதுக்கு எதுவும் ஃபுட்டு வந்து அது ஏற்கனவே வளர்த்தவங்க கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் அதுக்கு செர்லாக் வந்து நல்லா தண்ணியாக வச்சு பழக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. சப்போஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் பப்பீஸ்க்கான ஃபீடிங் மெத்தட் என்ன அப்படின்றத ஒரு வீடியோ ஒன்று ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் பப்பிக்கு இந்த 2 மந்த்ஸ் நீங்கள் எந்த ஸ்பாட்டில் ஃபுட்டு வச்சு பழக்கப்படுத்துறீங்களோ அதுதான் அதோட ஃபுட் ஸ்பாட். கரெக்டாக அதுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா அது அந்த பிளேஸில் வந்து உங்கள்கிட்ட ஃபுட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் நீங்கள் அதை கேஜுக்குள்ளே விட்டுருந்தால் கூட, இல்லை வீட்டில் எந்த இடத்துல ரவுண்டிங்கில் இருந்தால் கூட, நீங்கள் சாப்பாடு வைக்கிற அதோட ஃபுட் பவுலை எடுத்தோடனே அது அந்த ஃபுட் ஸ்பாட்டுக்கு வந்துடும். நம்ம கேஜில் வச்சு வளர்க்கக்கூடிய பப்பீஸ்க்கு ஃபுட்டு அது கேஜ்லேயும் வச்சு பழக்கலாம், இல்லைனா கேஜை விட்டு வெளியே ஏதோ ஒரு ஸ்பாட்லேயும் வச்சு அதை பழக்கப்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஸ்லீப்பிங் மெத்தட். சப்போஸ் நம்ம பப்பி ஒரு 35 டேஸ் அளவு உள்ள பப்பி அப்படின்னா அது முதல் நாள் அது தாயவும் அது கூட பிறந்த குட்டிகளையும் விட்டுட்டு தனியாக தூங்குறதுக்கு அது ரொம்பவே சிரமப்படும். ஒரு சில குட்டிகள் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக தூங்கிடும். ஆனால் மேக்சிமம் நிறையா குட்டிகள் 35 நாளில் நம்ம வந்து அது தாயிட்டிருந்து தனியாக அதை மட்டும் பிரித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு விதமான சத்தத்தை கொடுத்துட்டு அங்கே இங்கேயும் ரோமிங்லேயே இருக்கும். அதுக்கு அணவு தேவைப்படும். ஸோ இதை நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அது தூங்கக்கூடிய இடம் கேஜாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு கிளாத்தையோ இல்லை டவலையோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த டவல்குள்ளேயோ இல்லை கிளாத்துக்குள்ளேயோ போய் படுத்துட்டு நல்லா அணவாக தூங்கிக்கும். வெயில் காலங்களில் பப்பி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்குறதுக்கு இந்த கிளாத்தே போதுமானது. அதுவே குளிர்காலங்களில் லேசாக வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய சுடுதண்ணியை ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு அந்த பாட்டிலை சுற்றி நம்ம அந்த கிளாத்தை நல்லா சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பப்பி அந்த பாட்டிலுக்கு மேலே போய் அணவாப்படுத்து தூங்கிக்கும். அடுத்ததாக டாய்லெட் ட்ரைனிங். நம்ம சேனலில் ஏற்கனவே டாக்ஸுக்கான டாய்லெட் ட்ரைனிங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பப்பியை எப்படி ஃபர்ஸ்ட் டே ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடியது ஒரு அடல்ட் டாக் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் டே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிளேஸ், கண்டிப்பான முறையில் ஒரு அடல்ட் டாக் நம்ம வீட்டுக்கு மொதல் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம கேஜில் வச்சு தான் வளர்க்க போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக அதை கேஜ்குள்ளேயே தான் வச்சுருக்கணும். இல்லை நம்ம அதை வந்து வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பாட்டில் கட்டி போட்டு வளர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அதை நம்ம கட்டி வச்சு தான் வளர்க்கணும். இல்லை நம்ம அது கூட வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக வச்சு நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வீட்டில் நம்ம அது நம்ம கூடயே ஃப்ரெண்ட்லியாக விட்டுக்கலாம். அடுத்ததாக ஃபுட்,
உங்கள் டாக் ஏற்கனவே என்னென்ன சாப்பிடும் அப்படின்ற மெனு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை உடனே சேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் மெதுவாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுலேயும் ஒரு சில டாகை நம்ம வெஜ்லேருந்து நான்வெஜ்ஜுக்கோ இல்லை நான்வெஜ்ஜிலேருந்து வெஜ்ஜுக்கோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸஸாக தான் எடுக்கும். நம்ம டாக் நம்ம வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் 48 hours நம்ம அதுக்கு ஃபுட்டு எந்த இடத்துல வச்சு கொடுக்குறோமோ அந்த இடத்த தான் அது ஃபுட் ஸ்பாட்டாக செட் பண்ணிக்கும். அடுத்ததாக ஸ்லீப்பிங் மெத்தட். நீங்கள் உங்கள் டாகை கேஜில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அது கேஜ்லேயே வந்து தூங்கிக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் டாகை உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டில் எந்த ஸ்பாட் வந்து அதுக்கு தூங்க ரொம்ப பிரியமாக இருக்கோ அந்த ஸ்பாட்டில் போய் அது தூங்க பழகிக்கும். அடுத்ததாக டாய்லெட் ட்ரைனிங். நம்ம சேனலோட டாய்லெட் ட்ரைனிங் வீடியோ பார்த்துட்டு தாராளமாக நம்ம அடல்ட் டாகுக்கும் டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். ஆனால் அடல்ட் டாகுக்கு நம்ம டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கல, ஒரு 2 weeks-3 weeks வர கொஞ்சம் எக்ஸஸாக அதுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸ் படி நீங்கள் உங்களோட புது பெட்டை ட்ரீட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் 48 hours நீங்கள் அது கூட எப்படி பழகுறீங்களோ அதே மெத்தட் படி தான் அது லைஃப் லாங் உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பெட் வந்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்கணுன்றதை ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அது கூட நீங்கள் அதுக்கேற்றாப்பில் பழக ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் பெட் என்றைக்குமே வந்து தொல்லையாமையாது, உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். மறக்காமல் ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.